எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். சேதுபதி மன்னர் குடும்பத்திற்கு கீழே பணியாற்றிய குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நானும் இந்த முத்துராமலிங்கமும். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அரண்மனைக்கு முன்னால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்கிற பொழுது சேதுபதி மன்னர்களுடைய வீரத்தையும் சேதுபதி மன்னர்களை பற்றி தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னெடுப்பாக முன் உதாரணமாக சொல்லி எங்களுக்கெல்லாம் வாக்குகளை கேட்டார். சேதுபதி மன்னர்களுடைய வீரத்தை மட்டுமல்ல, அவர்கள் இந்த ராமநாதபுரத்திற்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இன்று இருக்கக்கூடிய அந்த பொது மருத்துவமனை நம்முடைய ராஜா அவர்களால் பெறப்பெற்றது. அன்று அவர் சட்டப்பேரவையில் 5 ஏக்கர் நிலத்தை நான் தருகிறேன், ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ராமநாதபுரம் தலைமையிடத்திலே பொது மருத்துவமனை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதற்கான இடத்தை தந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று மக்கள் பயன்பாடு இருக்கக்கூடிய அந்த பொது மருத்துவமனை நம்முடைய ராஜாவால் பெறப்பெற்றது. சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய ஆட்சித்தலைவருடைய அலுவலகம் எண்ணற்றவற்றை சொல்லலாம், கல்லூரி போன்றவற்றை அனைத்தும் தந்தது நம்முடைய ராஜா குடும்பம். அந்த வழியில் வந்த நம்முடைய குமரன் சேதுபதி அவர்கள் 4 தமிழ் சங்கத்தை வளர்ப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். கல்லூரியினுடைய முதல்வராக தொடர்ந்து பாடுபட்டு தமிழ் சங்கத்தை வளர்ப்பதற்கும் தமிழை வளர்ப்பதற்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட அந்த ராஜா அவர்கள் விளையாட்டில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். நம்முடைய மாவட்டத்தில் ரோட்டரி சங்கத்தினுடைய பாதுகாவலராக திகழ்ந்தார். ஆன்மீகத்தில் சொல்ல வேண்டுமென்றால் தன் இளமை பருவம் தொட்டு தன்னுடைய வாழ்நாள் பூராம் ராமநாத சுவாமி கோயிலுடைய அறங்காவல குழு தலைவராக இருந்து இறைப்பணியில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்ட அந்த ராஜா இளமை பருவத்தில் தன்னுடைய ஆன்மீகத்திலும் தமிழ் வளர்ப்பதற்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ராஜா அவர்கள் இன்னும் சில காலங்கள் நம்மளோடு அவர் இருந்திருக்கலாம். நம்முடைய ராணி அவர்கள் பேசுகிற பொழுது பேச அழைத்தவுடனே தன்னுடைய கண்கள் கலங்கி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கக்கூடாது, அதில் நான் பேசுவதற்கான வாய்ப்பையும் நீங்கள் தந்துவிட்டீர்கள், என்னால் பேச முடியவில்லை என்று தன்னுடைய கண்கள் கலங்கிய வண்ணம் பேசி செல்லுகிற பொழுது எங்களை போன்ற இந்த ராஜாவுக்கு கீழே உள்ள எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். சேதுபதி மன்னர் குடும்பத்திற்கு கீழே பணியாற்றிய குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நானும் இந்த முத்துராமலிங்கமும். ஆகவே அவர்களை பார்க்கிற பொழுது எங்களுடைய மனதெல்லாம் இறுகியிருந்தது. ராஜா விட்டு சென்ற பணியை அன்பு தம்பி இளவல் அவர்கள் கண்டிப்பாக ராஜாவின் கல்வி பணியாக இருக்கட்டும், தமிழ் பணியாக இருக்கட்டும், ஆன்மீக பணியாக இருக்கட்டும், அவர் கண்டிப்பாக இந்த மக்களுக்காக பணியாற்றுவார். அவரோடு பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகள் என்றும் சேதுபதி மன்னர் குடும்பத்திற்கும் இருக்கக்கூடிய அன்பு தம்பி அவர்களுக்கும் உற்ற துணையாக நாங்கள் இருப்போம் என்று வாக்குறுதி தந்து இந்த வாய்ப்பை தந்தமைக்கு மன்னர் குடும்பத்திற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.